புத்தாண்டு ஆசையில வந்து பெண்களோட அதாவது மனைவிகளோட ஆசையெல்லாம் சூப்பரா நிறைவேற்றிட்டு இருக்கோம். அண்ட் நான் இன்னொருத்தருக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்தே ஆகணும்டா. என்னாச்சு? ஒரு நல்ல மனிதர், பட் அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்த கொடுத்து வந்து போன தடவை நம்ம வந்து அவரை ஜெயிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டோம். ஸோ அவருக்கு நான் வந்து இன்னொரு சான்ஸ் வந்து இப்ப கொடுக்க போறேன். ஸோ இப்ப விளையாடுறதுக்கு யார் வர போறா அப்படின்னா கிருஷ்ணா ப்ரோ அண்ட் ஸ்ருதி அக்கா. முன்னாடி உட்கார்ந்து ஊர் சுத்தணும். ஜாலியா இருக்கே. அதாவது பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் வந்ததுக்கு அப்புறமா முன்னாடிலாம் சைக்கிளில் போகும்போது ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்கும். அண்ணாமலை படத்தில் பார்த்தது கடைசியாக ஃப்ரெண்ட்ல உட்காந்து ஓட்டுறது. அதுக்கப்புறம் இப்போ எதுவுமே காண பைக் வந்துருச்சு, கார் வந்துருச்சு, கார்லாம் வந்தால் பக்கத்துல இல்லை பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. ஸோ ஒரு அன்னோன்யமே இல்லாமல் இருக்கு. இப்போ இந்த சைக்கிள் உட்கார வச்சு ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சு அப்படியே அண்ணாமலை மாதிரியே போகணும். அண்ட் கோட் சூட்லாம் போட்டு நீங்கள் சைக்கிளோட பார்க்குற ரொம்ப ஆர்வமாக இருக்கு. யார் அதை சூஸ் பண்ணுறீங்க? நரேஷ். யாரு நரேஷ்? நரேஷ் எதற்கும் புரிந்தவன். ஒரு மனமா நரேஷ் தேர்ந்தெடுக்கிறோம். நரேஷ் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். ஓகே, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்தாச்சு. அழகான ரெண்டு சைக்கிள் இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து சைக்கிள் ஓடி பழக்கம் இருக்குல்ல நரேஷ் உங்களுக்கு? ஓகே, ஸோ கடைசியா எப்ப சைக்கிள் ஓட்டினீங்க? கடைசியா லாஸ்ட் பொங்கல் நினைக்கிறேன். ஓட்டும்போது ரொம்ப ஜாலியா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சோ டாஸ்க் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கிருஷ்ணா அவர்கள் இங்க சைக்கிள் எடுத்தாரு, அங்க பார்க் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். அவங்க மட்டும் பார்க் பண்ணல, அந்த பக்கம் பார்க் பண்றாரு. லாங் டிரைவ் பிடிக்காது. நீங்க டிரைவ் போறதுக்கு போறதா நாங்களா தெரிக்க வேண்டியதா இருக்கு. ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் பயந்துகிட்டு. எஸ் நீங்க வந்து ரோட் சைடுல உட்கார்ந்திருக்கீங்க, எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணீங்க இன்னைக்கு. பட் எப்படி பயங்கரமா பண்ணீங்க? ஹவ்னா இல்ல, பாப்ரி முகத்துல ஒரு மரண பய த்ரூட்டாவே தெரிஞ்சது. அது வேற விஷயம். இல்ல, ஆக்சுவலி அது ரொமான்டிக் ஃபீல். ஓ, அதுதான் அவளோட ரொமான்டிக் ஃபீல். பட் ஆனா வந்து சூப்பரா பண்ணீங்க. அண்ட் கிருஷ்ணா ப்ரோ பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க உட்காந்துடலாம் நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்ல சொல்றதுக்கு இதுல. அண்ட் சூப்பரா பண்ண நீயே வந்து இன்னொரு ரவுண்ட் கொடுக்க. இல்ல இல்ல, நான் அதான் பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்களேன். இப்ப என்னன்னா, நம்மளுடைய நரேஷன் பாப்பரி வந்து வேற லெவல சைக்கிள் ஓட்டிட்டாங்க. இவங்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால நான் யாரை கூட போறேன்னா, நம்மளுடைய வீராத் அண்ட் டெல்னா அவங்களோட கூட போறேன். இப்ப அவங்க ஓட்ட போறாங்க. இட்ஸ் ஈக்குவல் காம்படிஷன். ரொமான்டிக்காவும் இருக்கும், அதே மாதிரி சூப்பராகவும் இருக்கும். இவங்களையும் பீட் பண்ணிட்டா உனக்கு இன்னொரு டஃப்பான பேர் நாங்க இறக்குவோம். ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட்.
ப்ராப்ளம் போல இருக்கு. கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணனே வேற மாதிரி சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஓபனிங் நீங்களே போட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, பட் பின்னாடி அவர் வந்து தள்ளி விட்டாரு உங்களை ரொம்ப நேரம். கிருஷ்ணா ஆமா தெரியாது அவங்களுக்கு, அவர் ரொம்ப நேரம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிக் ஸ்டார்ட் கிடைக்கும். அதுவே போகுதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தீங்களா? அதுவா போகல, அண்ணன் தள்ளி விட்டாரு. இருந்தாலும் நீங்க வந்து ஆனா லாஸ்ட் எண்டிங் மட்டும் கேவலமா இருந்துச்சு, அத நானே ஒத்துக்கிறேன். ஓபனிங் அதை விட கேவலமா இருந்தா ஆனா நீங்க கவனிக்கல பட் சூப்பரா ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நரேசன் பாபரி வந்து உண்மையாலுமே டஃப் காம்படிட்டர்ஸ் போல, இவங்கள வின் பண்றவங்களுக்கு வேற லெவல பிரைஸ் தரணும். ஆனா இவங்களுக்கு இப்ப ஈக்குவலா இன்னொருத்தங்க கூப்பிடலாமா மறுபடியும்? கண்டிப்பா, இவங்க பயங்கரமா விளையாடுறாங்க, இவங்களுக்கு காம்படிஷன் நான் கண்டுபிடிச்சே தீருவேன். சோ அடுத்து என் தலைவனை கூப்பிடலான் இருக்கேன். தி வீர ஜிஷ்ணு, ப்ளீஸ் ஜாயின் அஸ். ஜிஷ்ணு அண்ட் அனு, ஓகே. ஸோ இந்த ரவுண்டில் வின்னர் வந்து என்னதான் நரேஷாக இருந்தாலுமே இப்போ எப்படி ட்ரிபிள்ஸ் ஓட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவன் மூணாவது ஒரு ஆளை ட்ரை பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஓகே அண்ட் நரேஷ், நீங்கள் தான் அவருக்கு வந்து எஜுகேட் பண்ணி சொல்லி தரணும், எப்படி உட்காரணும், என்ன மாதிரி பொசிஷன். ஆ ஆ ஏ முன்னாடி கஷ்டம் உட்கார். ஒரேட்டைவில் ஓ, ஏதோ சர்ப்ரைசிங்கான கிஃப்டா இருக்கும் போல. நரேஷ் கண்ணை முடிக்கோங்க. அவ்வளோ பெருசு இல்லை, கொஞ்சம் பெருசு. கொடுத்துடலாம். இது வந்து சிம்பிள் ஆஃப் லவ், கெஸ் பண்ண முடியுமா? தெரியல. சிம்பிள் ஆஃப் லவ் தெரியலையா? தெரியல இல்லடா, சொல்லு. லவ் சிம்பிள். வாவ் வாவ், அந்த சர்ப்ரைஸ் தான் கொடுங்க. எடுத்து அடேன்னு கொடையுன்னு தாகிளியே குடுங்க. ஏங்க நீங்க ரொமான்டிக்கா கொடுங்க. காதலிக்காக தாஜ்மஹால் கட்டினதெல்லாம் அந்த காலம், காதலி கிடைக்கலனா அவ தங்கச்சியை கட்டுறது இந்த காலம். எல்லாத்துக்கும் ரெடியா வந்திருக்காங்க ஷோக்கு, பட் சூப்பரா விளையாண்டீங்க ரெண்டு பேரும்.